காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை. வெல்கம் பேக் டு ஷோ பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து சினிமா அப்டேட் உள்ள போறோம். எப்பெல்லாம் சமாளிக்கிறோம், நேத்து நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோவோட இது. ஸோ அதில் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் ப்ரோ, ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் அனிமல் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஏன்னா அனிமல் படம் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனிமல் படம் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான். ஆமாம், சில பேர் சூப்பராக இருக்குங்க, யங்ஸ்டர்ஸ் தான் சூப்பராக இருக்குங்கிறாங்க, பெரியவங்கலாம் ரொம்ப திட்டுறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கலவை விமர்சனமாக அது வந்து போயிட்டு இருக்கு. அதில் இன்னொரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது, ஆல்ஃபா மென் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ஃபா மென்னா தைரியமான ஆள், ஆனால் இதில் வந்து டாக்ஸிக்கான ஆள் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்காக பெஸ்ட் ஹீரோ அவார்டு நேற்று வாங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம், ஃபிலிம் ஃபேரில் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து லான்ச், ஐ மீன் அவரோட இன்ட்ரோவே வந்து பயங்கரமாக இருந்தது அனிமலில். அந்த மெஷின் கன் எப்படி யூஸ் பண்ணார், ஒரு பெரிய கன், அந்த கன் பேர்லாம் எனக்கு தெரியல, ஒரு ஆமாம் மெஷின் கன் தானே. ஸோ அந்த கன் வச்சு பயங்கரமாக, அதே கன் வச்சு அவருக்கு வந்து வரவேற்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஹி இஸ் த பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து ரஷ்யா, சென்னையில் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. என்ன ஃபெஸ்டிவல்? ஆழ்வார்பேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய படங்கள் வந்து போட போகிறாங்க. கம்மிங் ஃபெப் 2 & 3 வந்து போட போகிறாங்க. கல்ச்சர் சென்டரில் வந்து இந்த விஷயம் நடக்குது. அண்ட் இதில் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட், யாரு வேணா போய் படம் பார்க்கலாம், நம்மளும் போய் பார்க்கலாம், பார்க்கலாம், யாரு வேணா பார்க்கலாம். ஸோ அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருக்காங்க. ரஷ்யன் மூவி, பட் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட வந்து படம் வரப்போகுது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எஸ், அப்புறம் போனவர் ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டாரா சிங்கப்பூர் சொல்லணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தீர்வு வந்துருச்சு. ப்ளூ ஸ்டார் தான்ப்பா அப்படின்னு சக்ஸஸ் மீட் போட்டு எல்லாரும் கேக் வெட்டி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஸோ அந்த வீடியோவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த போட்டோஸும் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு வந்துருச்சு, ரெண்டு பக்கம் எது பார்க்கும்போது ப்ளூ ஸ்டார் தான், 90% ப்ளூ ஸ்டார் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஒரு சோகம் நடந்தது. இளையராஜா சார் அவங்களுடைய மகள் பவதாரணி அவங்க இருந்த ஒரு விஷயம். ஸோ வந்து எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பிரபு சார் வந்து அவங்களுடைய இமேஜை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இயக்குனர், ஆமாம், கோட் படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து அவங்க லாஸ்ட்டாக அவங்க எடுத்த அந்த இமேஜை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே இருக்கு. கண்டிப்பாக, அதுவும் நம்ம தமிழர்கள் வேற பயங்கரமான அட்டாச்மெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயுமே. சரி, ஓகே, அடுத்த அப்டேட் என்ன? திருமலை வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. திருமலை வாயலா எனக்கு தெரியல, திருமலை திருப்பதி திருமலை அந்த இடத்துல வந்து தனுஷ் அவர்களோட படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நடக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறதுனால அங்க இருந்து திருமலை போற இடத்துக்கு வந்து ரொம்ப கூட்ட நெரிசலா இருக்கு. பக்தர்களுக்கு நெரிசலா இருந்திருக்கு, பக்தர்களுக்கு வந்து கூட்ட நெரிசலாகி போக்குவரத்து எல்லாம் வந்து டேக் டைவர்ஷன், விவேக் சொல்ற மாதிரிதான் டேக் டைவர்ஷன் டைவர்ஷன் திருப்பதிக்கே போயிருவாங்க. அந்த மாதிரி ஃபுல்லா விட்டு அது ஒரு கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கு. ஆமா, தனுஷ் இது யாருக்கு கெட்ட பேர் அப்படின்னு டைரக்டர் எல்லாரையுமே விட்டுருவாங்க. மெயின் ஃபோக்கஸ் தனுஷ் டி, அவருக்கு தான் டிஏ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆமா, கலாம் 8ல டிஏ போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. உங்க படப்பிடிப்புக்காக ஏன் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, இது என்னன்னா ஒரு ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாம எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா மணிரத்னம் சார் அவங்களுடைய இயக்கத்துல தக்லீஃப் படம், அதனுடைய ஷூட்டிங் வந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து சைரன்ல, சைரன் ஜெயம் ரவியோட படம் கமல் சார் வந்து பங்கேற்க போறாங்க. ஸ்ட்ரைட்டா வந்து பங்கேற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இருக்கு வேலையில வந்து இது ஒரு அப்டேட் நான் சொல்லிடுறோம். ஜெயம் ரவியுடைய சைரன் படம் வந்து பிப்ரவரி 9 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவங்க சைரன் சொன்னால நானும் சைரனோட அப்டேட் வந்து கொடுத்துட்டேன். அதுக்காக தான் சைரன் சொன்னேன். WWE சின்ன வயசுல இருந்து நான் ஒரு வெறித்தனமான ஃபேன். இப்போ வந்து ரெஸ்ட்லிங் மேனே வந்து முடிஞ்சிருக்கு. ரெஸ்ட்லிங் மேனே என்ன தெரியுமா?
தெரியாது. ரெஸ்லிங் வந்து போடுவாங்க. ஆ அது வந்து அந்த ஃபெஸ்டிவல் தான் வந்து அல்டிமேட்டான ஃபெஸ்டிவல் ரெஸ்ட்மேனியா அப்படிங்கிறது. அதில் ராயல் ரம்பிளில் வந்து நம்ம கோடி ரூட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ரோமன் ரிங்ஸ் தான் வந்து பெல்ட் இனிமே தக்க வச்சிருக்காரு. சாம்பியன்ஷிப்ங்கிற பெல்ட் அவர் தான் வச்சிருக்காரு. ஓகே, இப்போ அந்த ரா உடைய அப்டேட் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. ஆமாம், என்ன ஸோ ரா அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரா வந்து 41,555 crore கொடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ 2025 இருந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் அது ஒளிபரப்பாக போகுது. குறிப்பிட்ட கண்ட்ரி மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா அண்ட் பிரிட்டன். அப்புறம் மறந்துட்டேன், இருங்க பார்த்துட்டு வரேன். ஸோ அந்த மூணு கண்ட்ரி வந்து அந்த மூணு கண்ட்ரிக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன் அண்ட் கனடா. ஸோ இந்த மூணு கண்ட்ரிக்கு தான் ஒளிபரப்பாக போகுது 2025 அடுத்த 10 பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. இதுக்கு அபிஷியலா வந்து விடுதலை படம் செலக்ட் ஆயிருக்கு. நம்ம வரக்கூடிய படமான ஏழு கடல் ஏழுமலை இன்னைக்கு வந்து விடுதலை படம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே போட போறாங்க. பார்ட் 2 எப்படி போட போறாங்க நீங்க கேட்கணும். ஆமா கேட்கணும், எப்படி போட போறாங்க, இன்னும் வரவே இல்லையே. எஸ், ஏன்னா பார்ட் 1 இப்ப எடுத்துட்டு இருக்காரு வெற்றிமாறன். அந்த பார்ட் 2 எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி பார்ட் 1 கூட வந்து கம்பைன் பண்ணி ஒரு படமா வந்து போட போறாரு. ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே படமா போட்டு இது பார்ட் 1 பார்ட் 2 அவரே காட்ட போறாரு. ஓகே, அதை பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏழு கடல் ஏழுமலை வந்து 31st வந்து. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம 100 ஆளை போட்டு மேட்ச் பண்ணி போல 40 காட்டுவோம் அந்த மாதிரியா? எஸ், அதே தான். நாளைக்கு இந்த ஷோக்கு வரல அப்படின்னா 100 ஆள் தூக்கி போட்டு நம்ம ஒரு ஷோ பண்ணோம், அதே மாதிரி தான். பொண்ணு வரப்போறா போல. எஸ் ஐஸ்வர்யா ஃபேன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க, சூப்பரான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் பார்க்க எஸ்பிளெக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ஸில் வந்து போய்கிட்டிருக்கு. அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.